அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஓப்போ இன்னோ டே இதில் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எல்லாருமே ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சாம்சங்குடைய M33 5G இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 709 பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வன இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். போன வாரம் அமேசான் பிரைம் வந்து ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50% வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க. இதையடுத்து வந்து மற்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து அடுத்தடுத்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. எப்படி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஒரு யூடர்ன் எடுத்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60% வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 199 இருந்தது 149, அதே பேசிக் பிளான் 499 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 குறைச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பிளான் 649 இருந்தது இப்போ 500 ரூபாய் தான். அதே ப்ரீமியம் பிளான் 799 இப்போ 649 தான். ஸோ அதிரடியாக விலை குறைப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதை பார்த்து விலை குறைச்சா நல்லா தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ரிப்ளை வித் ரீல். பொதுவாக வந்து ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டாக டைப் பண்ணுவோம், இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீலே கிரியேட் பண்ணி வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு பதில் நம்ம ரீலே வந்து கிரியேட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த ரீல் கூடவே வந்து ஸ்டிக்கர்ஸும் போஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இது ஆல்ரெடி டிக்டாக்ல இருந்த ஒரு ஃபீச்சர் தான், இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து வெறும் டைப் பண்ணணும், இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் போஸ்ட் பண்ணணும், இல்லை ரீலே கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்கலாம். ஐக்கோ அமேசானோட கொலாப் பண்ணி ஐக்கோ குவெஸ்ட் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. December 13-December 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கோடைய 7 ப்ரோ இதில் வந்து 2000-3000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதே ஐக்கோ Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2000 ரூபீஸ் ஆஃபர், இப்போ 17,990 இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஐக்கோ Z5 23,990 இதுலேயும் 2000 ரூபீஸ் ஆஃபர் இருக்குது. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயும் இருக்குது. ஸோ எந்த ஆஃபர் வேணுமோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு December 16 வரைக்கும் அமேசானில் சேல் இருக்குது. வாட்ஸ்அப் உடைய ரிசர்ச் டீம் எப்போவுமே புது புது அப்டேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய 2.22.1.1 அப்டேட். இதில் வந்து அவங்க கொண்டு வர போகிற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் மெசேஜில் தான் வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய குரூப் அட்மின் வந்து எந்த மெசேஜை வேணாலும் டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் அட்மின்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் கிடைக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமய பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். ஒப்போ இன்னோடைய இவெண்ட் நடந்துட்டுருக்கு. இதில் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போ முதல் முறையாக அவங்களுடைய NPU சிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மேரி சிலிகான் சிப். இந்த NPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரல் ப்ராசஸிங் யூனிட் தான். அவங்களுடைய ஒப்போ ஃபைண்டெக்ஸ் January 2022 லான்ச் ஆகும்போது அதில் இதை இன்டெகிரேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மேரி சிலிகான் எக்ஸ் NPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20-bit அல்ட்ரா HDR டேட்டா வந்து அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அல்ட்ரா HDR 4K வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட்லேயும் வந்து டே லைட்டில் எடுத்த மாதிரி வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் சென்சார். பொதுவாக வந்து சென்சார்ஸ் இதில் இன்டெகிரேட் பண்ணுறது RGB தான், பட் இவங்க RGBW சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் சென்சார் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுனால வந்து ப்ரோ மோட் மாதிரி வந்து உங்களுக்கு நைட்லேயும் வந்து டே லைட் மாதிரி ஒயிட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு புது இன்டெகிரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேரி சிலிகான் சிப் மூலமா 4K ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்து ரொம்பவே கிளாரிட்டி அண்ட் டெப்த்தோடு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒப்போ இனோடேயில் ஒப்போ ஏர் கிளாஸ் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஏர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்சோ இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனில் வர மெசேஜஸ் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது இதிலே டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு டூவல் கிறிஸ்டல் சஃபயர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மைக்ரோ எல்இடி லைட் வழியாக வந்து உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச்லேயோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன்லேயோ வரக்கூடிய மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதிலே நீங்கள் படிக்க முடியும். இன்டெகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் வேர் 4100 இந்த சிப்செட்டோட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்போவுடைய ஏர் கிளாஸும் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் நெக்ஸ்ட் மந்த் இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டிவைஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12+12+8 தான் லான்ச் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க S20 மாதிரி. இதில் 8 மெகா பிக்சலுக்கு டெலி மேக்ரோ லென்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே அடிஷ்னலாக வந்து ஜூம் ஃபீச்சர், அதாவது 3x ஜூம் ஃபீச்சரோடு இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு லைட் வெயிட் டிவைஸ் மாதிரி 185 கிராம்ஸில் தான் லான்ச் ஆகும். இதோட டைமென்ஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. 162.5 mm × 75.5 mm × 8.1 mm இந்த டைமென்ஷனோட தான் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் இந்த ஃபீச்சர்ஸோட தான் வரப்போகுது. மறுபடியும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ செப்டம்பரில் ஆரம்பித்து இப்போ வந்து இது 4th incident அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் வந்து 1st gen அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து லான்ச்சஸ் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே த்ரெட்டனிங்கான இன்சிடென்ட் நடக்குது. எஸ்பெஷலி பேட்டரி மெயின்டெனன்ஸ் ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸை இவங்க பெஸ்ட்டாக இன்டெகிரேட் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதா வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ மும்பையில் நடந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹாரா குரூப்புடைய சஹாரா இவால் X1 இந்த ஸ்கூட்டர் தான் வந்து ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜஸ் பார்க்கும்போதே ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ 1st gen இருந்தாலுமே வந்து த்ரெட்டனிங் இன்சிடென்ட் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரியல்மி 9 இந்தியா மட்டும் இல்லை குளோபல்லையும் லான்ச் ஆகுது. ஸோ FCC லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைவ் இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த லைவ் இமேஜுடைய கலர் வந்து பிளாக் கலர் வேரியன்ட் ஒரு கிரே கலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிவீல் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ ஒரு ப்ளூஇஷ் டின் கலரில் வந்து இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த புது கலர் வேரியன்ட்லையும் ரியல்மி 9 லான்ச் ஆகலாம் தெரியுது. விவோவுடைய V23 சீரீஸ் January 1st week லான்ச் ஆகும் நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். இதில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிறது ப்ரோ வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ப்ரோ வேரியண்ட்டுடைய சிப்செட் ரிவீலாக இருக்குது. எஸ் இந்த டிவைஸ் மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. பொதுவாக வி சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக்காக தான் இருக்கும். இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது, ஏன்னா இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 2 இருக்கட்டும் இல்லை Poco F3 GT இருக்கட்டும் அந்த அளவுக்கு கேமராவில் பெஸ்ட்டாக இல்லை. ஸோ பார்க்கலாம் விவோ எவ்வளோ தூரம் இந்த சிப்செட்டை வந்து கேமராவில் இன்டெகிரேட் பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. MIUI 13 ஷாமியுடைய நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக வந்து இது இந்த மாதம் கடைசிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட நிறைய டிவைஸஸ்க்கும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து லான்ச்சுக்கு முன்னாடி இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இதோட லோகோ ரிவீல் ஆயிருக்கு. இந்த லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ம்வேர் லோகோ தான். இந்த ஃபர்ம்வேர் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பெரிய வித்தியாசம் நம்ம சொல்ல முடியாது, அதே ஃபாண்ட்டில் தான் இருந்த மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ MIUI 13 இந்த லோகோவோட தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ லோகோ மட்டும் தெரியாது. ஸோ சாம்சங் உடைய பாப்புலரான சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே M-Series தான். அதுவும் M-Series அப்படின்னு சொல்லும் போதே பேட்டரி தான். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சாம்சங் உடைய M33 5G இந்த டிவைஸுடைய பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஆல்ரெடி M32 இருக்கட்டும் M31 இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து 6000 mAh அப்படிங்கிற மாதிரி தான் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. அகைன் இந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் வெப்சைட்டில் ஆயிருக்கு. ஸோ குளோபல் லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ M33 5G வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கூடிய விரைவில் மேபி Q1 2022 இதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கொண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இன்ஸ்டாகிராமில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னர் நாங்கள் ரெண்டாம் கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கொண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் டீம் இந்தியா நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து அசோக். கங்க்ராச்சுலேஷன். எங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.